கவிஞர் வ அதியமான் அவர்கள். கவிஞர் அதியமான் அவர்களை 2014 வருடத்திலிருந்து எனக்கு தெரியும். அவர் ஒரு கவிஞர் என்பதை ஒரு 2 வருடங்களாகத்தான் தெரியும். அந்த அளவிற்கு அவர் எல்லா அமர்வுகளிலும் நண்பராக இருந்தாலும் கூட, ஓரளவில் தன்னை மிகவும் தன்னுடைய கவிதைகளை எப்படி எப்படி ஒரு அமைதியான, எந்த விதத்திலும் அவ்வளவாக அவளோட பிறரோடு அளவலாத தன்மையில் இருக்கிறாரோ, அவ்வாறாகவே அவருடைய கவிதைகளையும் அவர் வைத்துக் கொண்டார். அவருடைய கவிதைகளை வாசித்த பொழுது, அவர் கவிதை எழுதியிருப்பார் நம்ம நண்பர் என்றாலும் கூட, அவர் கவிதைகளை எனக்கு பிறர் எழுதி, உதாரணமாக எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் தளத்தில் வந்த பிறகுதான் இவர் நம்மளுடைய நண்பர் அதியமான் என்பதை எனக்கு தெரியும். அந்த அளவிற்கு ஒரு ஒரு ஓரளவில் கூட்டத்தில் தனியாக அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியாக தான் அவர் எங்களோடு இருந்து வந்திருந்தார். அவர் கவிதை தொகுப்பை வாசித்த போது மிகவும் மகிழ்ச்சியாகவும் ஒரு ஆச்சரியமாகவுமே எங்களுக்கு இருந்தது. கவிஞர் வா அதியமான் அவர்களை மேடை கழிக்கிறோம். அடுத்து கவிஞர் சமிப்தா மாயா அவர்கள். சென்ற ஜனவரி மாதம் கவிஞர் சாம்ராஜ் மற்றும் மதார் அவர்களோடு உரையாடும் பொழுதுதான் சமிப்தா மாயா அவர்களுடைய அந்த தீ நின்ற பாதம் தொகுப்பு குறித்த ஒரு உரையாடல் வந்து, அதன் வழியாகத்தான் அவருடைய கவிதைகளை நான் வாசிக்க துவங்கியிருந்தேன். அந்த விதத்தில் அதியமானை நான் எப்படி அறிந்திருந்தேன் என்று சொன்னேனோ 10 வருடமாக, அதற்கு நேர் எதிர்மாறாக இவர் சமீபத்தில் வாசிக்க ஆரம்பித்த ஒருவர். ஆனால் 2 கவிதை தொகுப்புகள் வந்திருக்கின்றன. டன்கவுசையின் 6 இரவு, அடுத்து தீ நின்ற பாதம், இரண்டும் சால்ட் பதிப்பகம் வழியாக வெளியாகி இருக்கிறது. கவிஞர் சமிப்தா மாயா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இந்த நிகழ்வினை மட்டுறுத்தலுக்கு கவிஞர் மதார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். கவிஞர் மதார் மற்றும் கவிதைகள் இணைய இதழின் ஆசிரியர் ஜிஎஸ்எஸ்வி நவீன் ஆகியோருடைய பங்களிப்பு என்பது இந்த அமர்வினை அமர்வுகளுக்கு சில அறிவுறுத்தல்கள் ஆகிய வழியாக மிக முக்கியமானவை. அவர்களுக்கும் இந்த நேரத்தில் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இனி அமர்வு துவங்குகிறேன். அனைவருக்கும் இனிய வணக்கம். முதல் கேள்வி நானே ரெண்டு பேர்ட்டையும் கேட்கலான்னு நினைக்கிறேன். ஒரு சிறிய அறிமுகத்தோடு கேட்குறேன். முதல்ல வ அதியமான் வந்து அவருடைய குடைக்காவல் அப்படிங்கிற தொகுப்பு சமீபத்தில் சால்ட் பதிப்பகத்தில் வெளியாச்சு. அதே மாதிரி அவருடைய கவிதைகள் வந்து யாயும் நியாயும் யார் ஆகியாரோ அப்படிங்கிற நவீன காதல் கவிதை தொகுப்பில் ஒரு கவிதையை எழுதியிருக்கிறார். அதே மாதிரி இறை இசை பிரவாகம் அப்படிங்கிற பறவைகள் குறித்தான தமிழில் வெளிவந்த 130 நவீன கவிதைகளில் அவருடைய ஒரு கவிதை இடம்பெற்றிருக்கு. அவர்கிட்ட வந்து என்னுடைய முதல் கேள்வியிலேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பொதுவாகவே வந்து கவிதை செய்கிறது அப்படின்னு ஒன்று இருக்குது, அதே மாதிரி தன்னிச்சையாக எழுதுறது அப்படின்னு ஒன்று இருக்குது. உங்களுடைய கவிதைகள் வாசிக்கிறப்போ வந்து அது தன்னிச்சையாக திரண்டு வந்த கவிதைகள் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் மனசில் தோணுது. அதை வந்து நீங்கள் எப்படி கவிதைகளை அடைஞ்சிங்க அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அனைவருக்கும் வணக்கம். இந்த கலந்துரையாடலுக்கு வாய்ப்பு கொடுத்த விழா ஏற்பாட்டாளருக்கும் நண்பர் காளிப்பிரசாத் அவர்களுக்கும் நன்றி. கவிதை என்பது தன்னிச்சையாக தான் எழுதணும்னே நினைக்கிறேன். பொதுவாக சிந்தனைகள் கவிதையாக ஆகிறதுல நம்பிக்கை இல்லை. சிந்தனைகள் எங்கே நிற்குதோ, ஒரு இமைக்கணும் சிந்தனை இல்லாமல் ஒரு அனுபவம் ஏற்படுதோ, அதை தான் கவிதையாக்க முயற்சிக்கிறோம். அதை இன்னொருத்தருக்கு அதே அனுபவத்தை தூண்டக்கூடிய சாத்தியம் அதில் எவ்வளோ செய்ய முடியும்னு நம்ம முயற்சி பண்ணுறோம். அதுதான் எனக்கும் இயல்பாக வருது. நன்றி. அடுத்த கேள்வி சமிப்தா மாயாட்ட கேட்குறேன். அதை தொடர்ந்து வாசகர்கள் நண்பர்கள் கேள்வி கேட்கலாம். சமிப்தா மாயா அவங்களுடைய தொகுப்பு வந்து டல்ஹவுசின் ஆரஞ்சு இரவு அப்படிங்கிற ஒரு தொகுப்பு, 2வது தொகுப்பு தீ நின்ற பாதம் சமீபத்தில் வெளியானது. சமிப்தா மாயாவுடைய கவிதைகள் வந்து வேணி சூர்யா தான் என்கிட்ட வந்து முதல் முதல்ல சொல்கிறப்போ அவங்களுடைய தொகுப்பு குறித்து பேசினார். எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களும் சபரிநாதன் அவர்களும் வந்து அவங்களுடைய முதல் தொகுப்பை பற்றி கட்டுரை எழுதியிருக்கிறாங்க. ரெண்டுமே படித்தேன். உங்களுடைய தொகுப்பு படிக்கிறப்போ வந்து எனக்கு தோணுது வந்து ஒரு படிமம் அதுக்கு பின்னணியாக இருக்கக்கூடிய காட்சி அப்படிங்கிறது வந்து ரெண்டு தொகுப்புலேயுமே வந்து புதுமையான ஒரு விஷயமாக இருந்தது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா காசியில் வந்து இறந்து போன அம்மாவை நினச்சி படகுல வரக்கூடியவனை தாளாற்ற படகு அப்படிங்கிற ஒரு ஒரு கவிதை வரும். அதே மாதிரி ஒரு பலிமிருகம் வந்து
நகருக்குள்ள ஓடி வருது, அதோடைய ரத்தத்தால காசியின் நிறம் உருவாகி இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு கவிதை வரும். இந்த மாதிரியான அம்சங்கள் வந்து தொடர்ந்து உங்களுடைய நிறைய கவிதைகளில் வந்து வெளிப்படுது. ஸோ அதிலிருந்து உங்கள் முதல் கேள்வியை கேட்கலாம்னு நினைக்கிறேன். அதை பற்றி அந்த 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 விஷயத்தை நீங்கள் எப்படி புரிந்து கொள்றீங்க, அதை எப்படி எழுதுறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்க. வணக்கம். மதார், இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்லணும் அப்படின்னா, ஒரு உணர்வை, ஒரு கவிதையில் ஒரு உணர்வை தான் கடத்தணும், அதுதான் என்னுடைய நோக்கமாக இருக்குது. அப்போது அந்த உணர்வு எனக்கு உள்ளே எழுகிற உணர்வை துல்லியமாக நான் முதல் எழுதுகிறப்போ எனக்கு தான் எழுதுகிறேன். ஸோ எழுதுகிறப்போ அந்த உணர்வை கடத்தக்கூடிய விஷயங்கள், ஒரு நிறங்கள் அல்லது அதற்கான காட்சி பின்னணி, அந்த வார்த்தைகள் ரொம்ப ஒரு மெல்லிய உணர்வு அப்படின்னா வார்த்தைகள் கூட ரொம்ப மெல்லிய வார்த்தைகளாக கவிதை தன்னால் உருவாகும். ரொம்ப கடினமான ஒரு விஷயம் அப்படின்னா அதுக்கேற்றமான பொருட்கள், அப்புறம் ஒரு சூழல், இதெல்லாம் அந்த கவிதையில் வந்து உட்காரும். ஸோ திரும்ப அதை வாசிக்கிறப்போ எனக்கே அந்த உணர்வு மறுபடியும் ஏற்படணும், அதுதான் என்னுடைய கவிதை எழுதுகிறப்போ என்னுடைய நோக்கமாக இருக்குது. இதுதான் என்னோட எல்லா கவிதைகள்லையும் ஒரு செலக்டட் ஒரு ஃப்ரேம் ஒர்க்காக இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். நண்பர்கள் வேற யாராவது கேள்வி கேட்கறதா இருந்தால் கேட்கலாம். அதியமான்ட்ட ஒரு கேள்வி. மா அரங்கநாதனுடைய ஒரு கட்டுரை ஒன்று உண்டு, அதில் வந்து அவர் குறிப்பிடுறப்போ கவிதை வந்து இப்போ நவீனமாக இருக்கக்கூடிய ஒரு விமானத்தை பற்றின செய்திகளை குறிப்பிடுறத விட ஒரு பூவை பற்றி பேசுகிற பழங்கவிதை எவ்வளோ மேல் அப்படின்ட்டு ஒரு 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 கட்டுரையில் எழுதியிருப்பார். இப்போ உங்கள் கவிதைகள் படிக்கிறப்போ வந்து எனக்கு அந்த வரி பொருந்தக்கூடிய ஒன்றாக தோணுச்சு. இப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய நவீன கவிதையில் வந்து நிறைய, இதுக்கப்புறம் நவீன கவிதை என்னவாக இருக்கும், நிறைய விஷயங்கள், இந்தந்த விஷயங்கள்லாம் எழுதணும் அப்படின்ட்டு நிறைய விவாதம் எப்போவுமே உள்ளது, அது இப்பவும் போயிட்டு இருக்கு. அதை வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படிங்கறதான் என்னுடைய கேள்வி. பொதுவா கவிதைக்கு பேசு பொருள் ஒரு குறிப்பிட்ட வரம்புக்கு உட்பட்டதுதான். ஏற்கனவே பேசணும்தான், திருப்பி திருப்பி பேச வேண்டியிருக்கு கவிதைக்குள்ள. இப்போ பழம் ஒரு மலரை பத்தி எதிர்த்தோ ஒரு விமானத்தை பத்தி எதிர்த்தோ இப்போ நமக்கு அது இல்லை பிரச்சனை. அதில் நீங்கள் என்ன அடைஞ்சிங்க, அது உங்களை என்னவா தீண்டி இருக்கு, அதுதான் நம்ம பொருட்படுத்த வேண்டியது. உங்களுக்கு அது என்ன கொடுத்துருக்கு? இப்போ கவிதைன்னு அடிப்படையில் என்ன, ஒரு ஒரு இமைக்கணமாவது நீங்கள் உங்கள் மனசுலேருந்து வெளியேறிடணும், அந்த வெறுமையில் நிற்கணும், அந்த அனுபவம் தான். அது எதையெல்லாம் கொடுக்குதோ அதை நீங்கள் மீண்டும் சொற்களில் அது இன்னொருத்தருக்கு அதே அனுபவத்தை ஏற்படுத்த முயற்சி பண்ணலாம், அதுதான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதில் பழமை நவீனம்னு ஒன்றும் பெரிய வேறுபாடு இல்லை. அதனால் நான் அதை எனக்கு தெரியல, நீங்கள் இப்படி உணர்ந்து இருக்கீங்க. நன்றி. ஓகே, எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. இந்த கேள்வி வந்து சமீப்தா மாயா அவர்களுக்கு. அவங்க உங்களுடைய அந்த தீனின்ற பாதம் தொகுப்பு தான் நான் முழுமையாக வாசிச்சிருக்கேன். ஆனால் அந்த தொகுப்பில் இரண்டு ஆளுமைகள் தென்படுது. ஒன்று, இப்போ உதாரணமாக அந்த மொழிபெயர்ப்பு அப்படிங்கிற கவிதையில் வருகிற அந்த விடைபெறும் தருவாயில் என் கைகளை இறுகப்பற்றி உன் விரல்களால் நீ அவசரமாக எழுதியதை நான் என்றவென்று மொழிபெயர்க்கேன். இது முழுக்க ஒரு 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 அகப்பார்வை அப்படிங்கிற மாதிரியாக சொல்லலாம். ஆனால் அதனுடைய இன்னொரு பக்கம் பார்த்தா முழுக்க அந்த காசி சார்ந்த கவிதைகள், அந்த டமரு அப்படிங்கிற கவிதை வந்து சிவனின் வலிய கை இறுகப்பற்றி இருக்கும் பேரானந்தத்தில் எதையும் உணராது மயங்கியிருக்கும் இடை குறுகிய சிறு உடுக்கை என்றோ அப்படிங்கிற அந்த வரியல். இந்த ரெண்டுமே ஒரே தொகுப்பில் நான் பொதுவாக ஒரு ஒருமையை பார்க்க முடியுது, ஆனால் உங்கள் தொகுப்பில் இரண்டு பார்ட்டாக இருப்பது. ஸோ இது ஒரு வித்தியாசமாக இருந்தது, இதை பற்றி தான் கேட்கலாம்னு நினச்சேன். ஸோ இது குறித்த உங்கள் பார்வை. அது அப்படி கேட்கணுன்னா நான் ஏன் இப்படி இருக்கணும் தான் கேட்கணும். ஏன்னா என் ரெண்டு எக்ஸ்ட்ரீம்ஸும், மேபி இப்படி சொல்லலாம், நான் ஒரு எக்ஸ்ட்ரீமிட்டிஸ்லேயே வாழ்கிற ஆளாக இருக்கலாம். ஸோ அகம் சார்ந்த விஷயங்கள் அப்படி, அதாவது எமோஷன்ஸில் மூழ்கிறப்போ ஒரு ஆளாகவும், அல்லது நம் அது எப்போவுமே ரெண்டுமே கோ எக்ஸிஸ்ட் ஆகிற மாதிரியான விஷயங்கள் தான். தனிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் இது இருந்தது, இன்னொரு காலகட்டத்தில் இது இருந்தது அப்படிங்கிற மாதிரி இல்லை. காதலும் தேடலும் ஒரே தளத்தில் இருந்தது தான். இன்னும் சொல்லப்போனால்
காதல் வழியாகவும் ஆன்மீகம் வழியாகவும் நான் தேடினது ஒரே விஷயம்தான் இப்போ எனக்கு புரியுது. காசி வந்து நான் ஒரு 10 வருஷங்களாக நான் போகணும் அப்படின்னு ஒரு பெரிய வேட்கை அல்லது எண்ணம் ரொம்ப வலிய எண்ணம் இருந்துக்கிட்டே இருந்தது. ஆனால் போகிறதுக்கான சூழல் அமையல. ஆனால் காசி மொதல் தடவை ஒரு தடவை இப்போ தான் போயிருந்தேன். போனதுக்கப்புறமா உள்ளேருந்து நமக்கு ஒரு பெரிய ஒரு கொந்தளிப்பு ஏற்படும் இல்லை, கொந்தளிப்பு அமைதி, அந்த மறுபடியும் சொல்லப்போனால் அந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீமிட்டிஸும் ஒரே சமயத்தில் நிகழ்கிற மாதிரி. அதுதான் நான் அந்த தீநின்ற பாதம் தொகுப்பு வந்து ஒரு சீக்வன்ஸில் எழுதின கவிதைகள், அது அப்படியே தான் அந்த கவிதை தொகுப்பில் வந்திருக்கு. ஸோ கடைசியாக வந்து காசி போன அதுக்கப்புறம் எழுதின காசி கவிதைகள் மொத்தமாக. ஸோ எதில் வாழ்ந்தாலும், எந்த நிலையில் வாழ்ந்தாலும், எதை பற்றி யோசித்தாலும் அதை முழுவதுமாக மூழ்கி போகிறது அல்லது முழுவதுமாக தொலைந்து போகிறது, அதுதான் ஒரு கவிதை அனுபவமாக இருக்க முடியும் இல்லையா. ஸோ ஒரு கவிதை எழுதுகிறப்போ நமக்கு அப்படி தெரியல, வாசிக்கிறப்ப வந்து என்ன இவங்க காதல் பற்றி இப்படி எழுதியிருக்கு, ஒரு காசி பற்றியும் இப்படி எழுதியிருக்கு, எதில் இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு நமக்கு கொஞ்சம் வியப்பா இல்லை பொருத்தம் இல்லாமல் அப்படி தோணலாம். பட் அப்படி யோசிக்கல. இதெல்லாமே வந்து நம்மளை மனித மனம்ங்கிறது வந்து பல்வேறு தளங்களில் வேறு வேறு சமயங்கள்லேயே ஒரே சமயத்துலேயும் போயிட்டு வரக்கூடிய ஒரு விஷயம் தானே. ஸோ அது ஒன்றும் வித்தியாசமாக பார்க்க வேண்டாம் நினைக்கிறேன். அதே போல் அந்த காசி கவிதைகள் குறிப்பிட்டு சொன்னீங்க, இப்போ அந்த அதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் எழுதிட்டு இருக்கீங்க. இப்போ அந்த காசி கவிதை எழுதுறது அப்படிங்கிறது வந்து அந்த ஒரு 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 இடத்த வந்து அந்த இடத்துல கவிதைக்குள்ளே கொண்டு வரீங்க. இப்போ பொதுவாக வந்து அந்த இடம், காலம், கதாபாத்திரம் இது மூணுமே வந்து சிறுகதை நாவலுக்கு வந்து ஒரு விரிந்த ஒரு களமாக இருக்கும். கவிதையில் வந்து அது இருந்தாலுமே ஒரு 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 மயக்க ஒரு மாய தோற்றத்திலே இருக்குதுன்னு சொல்லலாம். நீங்கள் அந்த அந்த ஒரு இடத்த வந்து அது மேலே ஒரு 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 அப்சஷன் உருவாகுது அப்படிங்கிறப்போ அதை கவிதைக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு உங்களுக்கு எதனால் தோணுச்சு, அது அதை பற்றி சொல்லுங்கள். இப்போ பொதுவாக காசி தவிர எழுதின மற்ற கவிதைகளில் வந்து நம்ம தான் சொன்ன மாதிரி ஒரு உணர்வை கடத்துறதுக்காக இடம், அதில் உள்ள வர பொருட்கள் எல்லாமே இருக்கும். ஆனால் காசி பற்றி எழுதுகிறப்போ காசியை நான் கடத்தணும், எனக்கு வந்து அது ஒரு ஒரு என்ன சொல்கிறது, கடத்த முடியாத ஒரு விஷயம். இன்னுமே அதை முழுசாக எழுதி முடிக்கல. ஸோ அந்த மற்ற கவிதைகளில் இடம் வந்து ஒரு பாத்திரமாக வந்து போகுது. ஆனால் காசி கவிதைகளில் காசி தான் மெயின் கேரக்டரே. ஸோ அதுக்கு வலு சேர்க்குற மாதிரி அல்லது ஒவ்வொரு இடத்துலையும் என்னோட அனுபவங்களை கடத்துகிற மாதிரி அதுக்கு சப்போர்ட்டிவான விஷயங்களை, இன்னும் சொல்லப்போனால் நான் காசி போயிருந்தப்போ என்னென்ன அனுபவித்தேன் அல்லது வந்து பார்த்தேன் கேட்டேன் அல்லது என்னென்ன உணர்ந்தேன், அதுதான் வந்து கவிதைகளில் கொண்டு வந்திருக்கு. எனக்கு ஒரு கேள்வி இருக்கு, ரெண்டு பேருக்குமே தான். இப்போ உங்கள் ரெண்டு பேருடைய கவிதைகள்லையுமே ஒரு ஒன்று ஒரு மொமெண்ட்ரி பர்ஸ்ட் ஒன்று இருக்கு, இல்லை ஒரு பெரிய எமோஷ்னல் ஃப்ளோ ஒன்று. பெரும்பாலும் அதியமான் சாருடைய கவிதைகளில் ஒரு மொமெண்ட்ரி பர்ஸ்ட் ஒன்று இருக்கு, ஒரு ஒரு ஸ்பார்க் ஒன்று இருக்கு. இப்போ இப்படி இருக்கும்போது இந்த மாதிரி இப்போ நீங்கள் பேசும்போதும் தொடர்ந்து உணர்வுகள் சார்ந்து உங்கள் கவிதைகளை ரெப்ரசன்ட் பண்ணுறீங்களே தவிர அதோடைய கிராஃப்ட் சார்ந்து நீங்கள் எதுவுமே சொல்கிறது இல்லை. இப்போது உங்கள் ரெண்டு பேருக்குமே கவிதையியல் போயட்டிக்ஸ் அப்படிங்கிறதுல அதை பற்றின உங்களுடைய ஒப்பீனியன் என்னவாக இருக்குது, அதோடைய அவேர்னஸ் ஒரு கவிஞனுக்கு எவ்வளவு தேவைன்னு நினைக்கிறீங்க? கவிதை அனுபவங்கிறது வந்து நம்மளை ஒரு அவுட் ஆஃப் தி வேர்ல்டு எக்ஸ்பீரியன்ஸாக கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது கவிதை எழுதுகிறப்பவும் சரி வாசிக்கிறப்பவும் சரி, ப்ரோஸை விட போயட்ரிக்கு அந்த கடமை அதிகமாக இருக்குது. ஒரு ஒரு கவிதையை நோக்கி ஏன் போகிறோம் அப்படின்னா அதில் ஒரு மயக்கம் இருக்குது. கவிதை படிக்கிறப்போ வந்து நான் உணர்ற விஷயங்கள் அல்லது இன்னொருத்தர் உணர்ற விஷயத்த வந்து ரெகுலரான ஒரு ஒரு சராசரி வாழ்க்கையிலேருந்து வேற ஒரு தளத்தில் நின்று அல்லது கொஞ்சம் ஒரு மேகத்துக்கு பக்கத்தில் நின்று பார்க்குற மாதிரி அல்லது இன்னும் கொஞ்சம் வலிமையாக அதை உணர செய்கிற மாதிரியான ஒரு ஒரு வடிவம் கவிதைக்கு உண்டு. ஸோ மொமெண்ட்ரி பர்ஸ்டாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து நிதானமாக யோசித்து அதை எழுதுனதாக இருந்தாலும் சரி, ஒரு கடமை, அந்த கவிதைக்கான கடமையை அது செய்யணும். இப்போ உங்கள் கேள்வி குறிப்பாக என்னவாக இருந்தது? கவிதையல்னு ஒன்று இருக்கு இல்லையா, போயட்டிக்ஸ், அந்த போயட்ரியுடைய கிராஃப்ட் சார்ந்த அதோடைய கன்ஸ்ட்ரக்ஷன் சார்ந்த ஒரு ஐடியா.
அதை பற்றின அவேர்னஸ் ஒரு கவிஞனுக்கு இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா, எவ்வளோ இருக்கணும்னு நினைக்கிறீங்க? இல்லை, அந்த அவேர்னஸ் இருந்தால் தான் ஒரு கவிஞனாக இருக்கவே முடியும். அப்படி அவேர்னஸ் இருக்கிற கவிஞர்கள் எழுதுறது தான் மக்கள் கவிதைகள்னு ஏற்றுக்குவாங்களும் கூட. ஸோ அந்த அவேர்னஸ் இல்லாமல் முடியாது. எழுதி படிக்கிறப்பே நமக்கே தெரியும் இது வந்து இந்த கவிதை வந்து அந்த போயட்டிக் சென்ஸோட இருக்கா இல்லையா அப்படிங்கிறது. கன்ஸ்ட்ரக்ட் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு கவிஞருக்குமே அந்த ஒரு பாணி இருக்கும். எப்படி அதை வந்து இப்போ தேவதச்சனுக்கு ஒரு மாதிரி இருக்கும், மனுஷபுத்திரனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அதே போல் இப்போ எனக்கு அப்படிமானுக்கு ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு ஃபார்ம் இருக்கும். ஸோ அதுதான் வந்து அதில் இருக்கிற ஒரு ஒரு கலர்ஃபுல்லான விஷயம்னு நினைக்கிறேன். ஸோ அந்த அவேர்னஸ் கண்டிப்பாக கவிஞர்கள் இருக்கதான், ஸோ இருந்தால் தான் அது கவிதையும் கூட. பொதுவாக கவிதையியல் அப்படிங்கிறது ஒரு வரையறையாகவோ ஒரு அறிவாகவோ ஒரு கவிஞனுக்கு பெருசாக தேவைப்படாது. கவிஞனுக்கு தேவைப்படுறது கவிதைங்கிற நுண்ணுணர்வு தான், சென்ஸ், போய்டிக் சென்ஸ். அது இருக்கிற அது என்னென்னா குறிப்பாக எதெல்லாம் கவிதை இல்லை அந்த சென்ஸாவது தெளிவாக இருக்கணும். பொதுவாக கவிதையியல் பற்றிய தெளிவான புரிதல் வரையறைகள் இதை ஒரு கவிஞன் தெரிஞ்சிக்காமல் இருக்கிறது கூட நல்லது தான் நினைக்கிறேன். அந்த சென்ஸ் இருக்கிறவங்க சிறப்பாக எழுதுவாங்க. அதே போல அதியமான் ஒரு கேள்வி, இப்போ உங்களுடைய கவிதைகளில் வந்து எல்லா கவிதைகளிலுமே வந்து அடிப்படையாக இருக்கக்கூடியது வந்து வியப்பு அப்படிங்கிற ஒரு அம்சம், அது வந்து எல்லா கவிதைகளிலுமே இருக்கு. இப்போ அது வந்து இப்போ ஒவ்வொரு பெரும்பாலும் எல்லா கவிஞர்களுமே அது அது ஒரு ஆதாரமாக இருக்கும் வியப்பு அப்படிங்கிறது. அவங்க வந்து அதை நிறைய விஷயங்களுக்குள்ளே கொண்டு போய் எழுதுவாங்க. இப்போ தத்துவம் இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்குள்ளே அந்த வியப்பு அப்படிங்கிறது அப்ளை ஆகி ஒவ்வொரு ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி வெளிப்படும். இப்போ தேவதேவன் அவருடைய கவிதைகள் அந்த வியப்பு அப்படிங்கிறது வந்து ஒரு 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 விஷயத்தை நோக்கி போவோம். இப்போ அந்த மாதிரி உங்களுடைய கவிதைகளில் வந்து அந்த வியப்பு அப்படிங்கிற அம்சம் வந்து எதை நோக்கி செல்றதா நினைக்கிறீங்க, அல்லது இந்த விஷயத்தை நான் இது பண்றேன் அப்படிங்கிற மாதிரி அது உண்டா? கவிதை முதல்ல நமக்கு தான் எழுதிக்கிறோம் இல்லையா, அது பரவச தரணும். எது எனக்கு பரவச தருதுன்னா புதிய கண்டடைதல்கள் தான், புதிய திறப்புகள் தான். புதிய திறப்புகள் எப்போ கிடைக்குது? நம்ம கண்ணெதிர்க்கே இருக்கோம், நம்ம இத்தனை நாளும் ஒன்று கவனிச்சிருக்க மாட்டோம். அது திடீர்னு ஒரு ஒரு திகைப்பாக ஒரு கணம் அது நம்ம திறந்து காட்டணும். நம்ம விழிப்பாக இருந்துக்கிட்டே கவனிச்சிக்கிட்டே இருந்தா அந்த கண்டடைதல் நிமிடங்களை தான் நான் கவிதையாக்க நினைக்கிறேன். அதுதான் நீங்கள் வியப்புன்னு சொல்கிறீங்க. உதாரணத்துக்கு நம்ம ஒரு காலி குடம் இருக்கு இல்லையா, அது குழ அடியில் வச்சு நிரப்ப பார்க்குறோம், தண்ணி திறந்து விடுறோம். அது தண்ணி நிரம்ப நிரம்ப அதுக்கு அதுலேருந்து ஒரு ஓசை வந்துக்கிட்டே இருக்குது. அந்த ஓசை ஒவ்வொரு நிமிடத்துக்கும் மாறிக்கிட்டே இருக்குது. அதை நம்ம இத்தனை நாளாக கவனிச்சிருக்க மாட்டோம். திடீர்னு கவனிக்கிறேன், அது ஒரு கணம் நம்ம மனசை ஸ்டன் ஆகி நிற்க வைக்குது, நம்ம யோசனையை அறுத்துடுது. ஏன் அது சவுண்டு மாறிக்கிட்டே இருக்கு அப்படின்னு அந்த அந்த திகைப்பு தான் இப்போ அப்புறம் சொல்ல மாறுது. அப்போ என்ன அர்த்தம்? அந்த குடத்துக்கு ஒவ்வொரு அங்குலத்திலும் ஒவ்வொரு தொண்டை இருக்குமோ, ஒவ்வொரு குரலாக இருக்குமோ? இப்போ இதை நம்ம இயற்பையில் இயற்பையிலையும் வகை நுண் கணிதத்தையும் வச்சு தெளிவாக அறிவியலாக விளக்கிடலாம். ஆனால் நம்ம அதை சிறுவனாக ஒரு திகைப்பாக பார்க்க சொல்ல, ஒரு காலி குடத்துக்கு 100 தொண்டை இருக்கும் பொழுது ஒவ்வொரு அங்குலத்தையும் ஒவ்வொரு தொண்டை, அது ஒவ்வொரு குரலில் பாடுது. இப்போ காலி குடும்பத்தும் 100 தொண்டை உள்ள ஒரு பாடகன் போல் அப்படிலாம் யோசிக்க தோணுது. அந்த ஒரு கண திகைப்பு தான் அப்படி அப்புறம் சொல்ல இப்படியெல்லாம் மாற்றி நம்ம அதை இன்னொருத்தருக்கு கடத்த முயற்சிக்கிறோம். தீராத வியப்புகள்லாம் எனக்கு கவிதையாக இருக்க பிடிக்குது, என் மனசு அது தான் பரவசம் அடையுது, அதை தான் கவிதைகளாக எழுத முயற்சி பண்ணுறேன். அதேமான் போயட்ஸுக்கு ஒரு வாழ்க்கை பார்வை இருக்கும். அப்படி பார்க்கும்போது உங்கள் கவிதையில் வந்து தேவதச்சனோட வாழ்க்கை பார்வை கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற மாதிரி தோணுது. உதாரணமாக தேவதச்சன்ட்ட வந்து ஒரு மனிதர்கள் மேலே ஒரு விளக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ உங்களோட குலசாமி கவிதை படிக்கும்போது அந்த இன்ஃப்ளூயன்ஸை தென்படுது. அதாவது குலசாமி போன விட்டு போன அடுத்த படியிலேருந்து மெல்ல மெல்ல நான் உதிர்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்ற இதில் வந்து தேவதச்சன் இன்ஃப்ளூயன்ஸ் தெரியும். உண்மையிலேயே உங்கள் கவிதையில் வந்து தேவதச்சன் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்படி இருக்குன்னா எவ்வளோ? எனக்கு முதல்ல அப்படிலாம் தெரியல. அப்புறம் தேவதேவன் கவிதைகளை மீண்டும் மீண்டும் தேவதச்சன் கவிதைகளை மீண்டும் மீண்டும் வாசிக்க சொல்ல தான் தெரியுது. ஆமாம், அதுவும் மெய்தான், அது இருக்குது. அந்த வகையான பார்வை எனக்கு இருக்கு, அவரோட கண்கள் எனக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன். சமிதா மாயா அவங்கள்ட்ட ஒரு கேள்வி, உங்களுடைய கவிதைகள் வந்து
இப்போ அவங்க கேட்ட கேள்விக்கு வந்து சொல்லியிருந்தீங்க, அந்த உணர்ச்சி சார்ந்து அதுக்கு வந்து முதன்மையான விஷயங்களாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ அதே வாசிக்கிறப்போ வந்து இப்போது கவிஞர் அபி வந்து ஒரு இதில் சொல்லுவார், அந்த கவிதையிலே வந்து ரெண்டு இது இருக்கும், ஒன்று வந்து அது உடனே எழுதுறது, இன்னொன்று வந்து அது ஆற போட்டு ஒரு 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 விதைக்கு வந்து எப்படி அதுவாக முளைச்சி வருமோ அந்த மாதிரி எழுதுறது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ உங்களோட கவிதைகளில் வந்து அந்த உணர்ச்சி அப்படிங்கிறது ஒரு அழுகையா இல்லை சிரிப்பாக வேறு வேறு இடங்களில் வருது, ஆனால் அது வந்து ஒரு நிதானத்தோட வெளிப்படுறது. இப்போது அந்த கவிதையில் அழுகை இருந்தாலுமே நீங்கள் ஒரு உணர்ச்சி பெருகோடு அழுகிறது அப்படிங்கிற மாதிரியான அம்சம் இல்லை, அது ஒரு நிதானத்தோட பார்க்குற மாதிரியே ஒரு ஒரு விஷயமா இருக்குது. இது வந்து நீங்கள் கவிதை வந்து ஒரு ஆழமான உணர்வாக மாறினதுக்கப்புறம் தான் அந்த விஷயத்தை எழுதுறீங்களா இல்லை இதை எப்படி அணுகிறீங்க? இல்லை, அந்த கவிதை ஆழமான உணர்வாக மாறினதுக்கப்புறம் எழுதுறதில்ல, அந்த ஆழமான உணர்வு கவித்துவமாக மாறினதுக்கப்புறம் தான் எழுதுகிறேன். எந்த உணர்வையுமே ஒரு 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 விட்னஸாக நின்று பார்க்குற மாதிரி தான் நான் ஆரம்ப காலத்துலேருந்து உணர்ந்திருக்கேன். ஸோ ஆமாம், நான் அப்படி ஒரு ரொம்ப ஒரு துக்கமான சூழ்நிலையோ இல்லை மகிழ்ச்சியான ஒரு உணர்வுலையோ இருக்கேன். ஆனால் அதை வந்து சொல்லப்போனால் கவிதை எழுதுகிறப்போ வந்து அந்த ஒரு ஒரு எலேட்டட் ஒரு ஒரு சமநிலையிலேருந்து நம்ம பிறழ்ந்து வேறு ஒரு இடத்துக்கு போகிறப்போ திரும்ப சமநிலைக்கு வர்றதுக்காக தான் எழுதுகிறேன் பொதுவாக. அப்போது அப்படியே எழுதுகிறப்போ அந்த நீ அந்த ப்ராசஸிங்க்கு கொஞ்சம் டைம் தேவைப்படும். ஸோ எழுதுகிறப்பவே நம்ம வந்து ரொம்ப நிதானமாக அதை கொஞ்சம் கொஞ்சமாக அதை பார்த்து பார்த்து அப்படின்னா அனலைஸ் பண்ணுறதில்ல, நம்ம அதை வந்து கூறு போட்டு பார்க்குறது கிடையாது. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உணர்வு எப்படி இருக்குது என்கிட்ட அப்படிங்கிறத வந்து அதை மெதுவாக ப்ராசஸ் பண்ணி எழுதுறோம்ல. ஒருவேளை அதனால அந்த நிதானம் அப்படின்னு நீங்கள் சொல்கிற விஷயம் கவிதையில் இருக்கலாம். மொமெண்ட்ரி அவுட் பர்ஸ்ட் அவர் கேட்டிருந்தார் இல்லையா, அந்த மொமெண்ட்ரி அவுட் பர்ஸ்ட்டு என் கவிதைகளில் நிறையா இருக்காதுன்னு நினைக்கிறேன். எப்போவுமே ஒரு நிதானத்தோடு தான் என்னோடய கவிதைகள் இருக்குது, ஏன்னா வந்து அது எழுதப்படுறப்ப அது ஒரு நிதானத்தோடு தான் எழுதப்படுது. விமன் போயட்ரி பற்றி பேசுகிறப்ப அவை காரைக்கால் அம்மையார்லாம் வந்து இருக்காங்க நமக்கு ஆன்மீகம் தத்துவ தேடலுக்கு. கான்டெம்பரரி விமன் போயட்ஸ் வந்து அதிகமாக அதில் வந்து செயல்படலை. இப்போ நான் காசி கவிதைகள் படிக்கிறப்ப ஒரு மெய்ஞான உணர்வை வந்து தேடுற ஒரு இது இருந்தது, ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்கள் சொன்ன மாதிரி உங்களோட கவிதையை வந்து மனம் வந்து மெய்ஞான உணர்வை தேடுறதா தொடருமா இல்லை இந்த இரண்டு எக்ஸ்ட்ரீமாகவே நீங்கள் இருக்க போகிறீங்களா? ஏன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது ஒரு விமனோட அந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் ஒரு ஃபிலாசபிக்கல் தேடல் வந்து ரொம்ப நல்லா இருக்குது, அதை தொடருவீங்களா? தொடர்வேன்னு தான் நினைக்கிறேன். இன்னும் இருந்தாலும் என்ன சொல்கிறது, அறுதிட்டு எதையும் நம்ம சொல்ல முடியாது வாழ்க்கையில். எழுதுறதே வந்து நான் ரொம்ப ரெகுலராக எழுதுறது கிடையாது, கொஞ்சம் அதற்கான சூழல் மனம் அம்லாம் அமையிறப்போ தான் எழுதுகிறேன். ஆனால் ஒன்று மட்டும் என்னால் இப்போது உணர முடியுது, இந்த மொமெண்ட்டில் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, நான் மொதல் எழுதினேன் அகம் சார்ந்த விஷயங்கள் இன்னும் அதிகமாக இனிமேல் என் கவிதைகளில் வராது அப்படின்னு தோணுது. ஸோ அப்புறம் ரொம்ப நிதானமாக ஏற்கனவே நிதானமாக இருக்கிற கவிதைகள் இன்னும் கொஞ்சம் நிதானமாக ஆகிடும் அப்படின்னு தோணுது. ஸோ தொடர வாய்ப்பு இருக்கு. அதே போல் அதியமான் அவருடைய அவர்கிட்ட ஒரு கேள்வி, உங்களுடைய பெரும்பாலான கவிதைகளில் வந்து இப்போ அந்த அழகி அப்படின்ட்டு ஒரு கவிதையும் இருக்கும், அந்த ஒரு ஒரு கிழங்கை வச்சு ஒரு கவிதை, இப்போ அது வந்து நேரடியாக ஒரு விஷயத்த பார்க்குறப்போ அதை வெறுமனே அப்படி சொல்கிறப்பவே அது ஒரு கவிதையாக மாறிடுறத பார்க்கலாம். இப்போ நீங்கள் இது வரைக்கும் சொன்ன பதில்கள்லேயும் அந்த மாதிரியான ஒரு கவிதை பார்வை தான் தொடர்ச்சியாக சொல்கிறீங்க இல்லையா, அந்த உணர்றத அப்படி கவிதையாக்குறது அப்படிங்கிறது. இப்போ அது இல்லாமல் இந்த விஷயங்களை எழுதணும் இந்த அப்படிங்கிறது அது சார்ந்து இப்படி ஒரு இது இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது உண்டா? அந்த இப்போ கவிதைக்கு நம்ம காலங்காலமாக அதுக்கு உண்டான தொழில்நுட்பங்களை கருவிகளை பயன்படுத்துகிறோம், படிமம், குறியீடு, ஓமை, ஓமையையும் நுண் சித்தரிப்பு, இப்படி நிறைய கருவிகளை பயன்படுத்துகிறோம். எல்லாத்தோட நோக்கமும் ஒன்று தான், கவிதையை ஒரு அனுபவமாக நிகழ்த்தி காட்டணும். அந்த முயற்சிக்காக தான் இத்தனை கருவிகளை பயன்படுத்துகிறோம். பெரும்பாலும் அந்த கருவிகள் சலிப்பை ஏற்படுத்துது, போரிங்னஸ் ஏற்படுத்துது இல்லையா. இப்போ நேரடியாக சொல்கிறது ஈஸியாக இருக்குது,
அது எனக்கு இயல்பாக வரத்தால் நான் அப்படி எழுதுகிறேன். விளைவு என்ன? கவித்து அனுபவத்தை நிகழ்த்த முடியுதா? அந்த முயற்சியில் நான் ஓரளவாக வெற்றி பெறேன்னா அதுதான் எனக்கு தேவையாக இருக்குது. அது ஒரு ஒரு நடக்குதுன்னு நீங்களே சொல்கிறீங்க இல்லையா? அதே போல் சமீப்தா மாயாவுடைய முதல் இரண்டு தொகுப்புகள், அது டல்ஹௌசின் ஆரஞ்சிரவு, தீ நின்ற பாதம் அப்படின்ட்டு இரண்டு தொகுப்புகள், ரெண்டுத்துக்குமான கால இடைவெளி வந்து ஒரு நீண்ட இடைவெளியாக இருக்குது. இப்போ நீங்கள் அந்த தொகுப்புலேருந்து இந்த தொகுப்புக்கு வர்றப்போ அந்த முதல் தொகுப்பில் வந்து அந்த அருபமுத்துன்னு ஒரு கவிதை உண்டு, அதே மாதிரி அந்த கருக்கும் தேநீர்னு ஒரு கவிதை உண்டு. இப்போ இந்த தொகுப்புக்கு வர்றப்போ முற்றிலுமாக அந்த அதில் அது குறைவாக இருந்து அப்போ அவங்க சந்திரா தங்கராஜ் குறிப்பிட்ட மாதிரி வேறு ஒரு இதுக்கு வரீங்க இல்லையா? ஸோ இதுக்கான இந்த மாதிரி ஒரு ஷிஃப்ட் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் காத்திருந்து எழுதுறது அப்படிங்கிற மாதிரி எதுவும் உண்டா, இல்லை அதை பற்றி சொல்லுங்க. இல்லை அப்படியெல்லாம் இல்லை, காத்திருந்து இந்த ஷிஃப்ட் வரணுங்கிறதுக்காக வெயிட் பண்ணி எல்லாம் எழுதலை, அது அப்படி நிகழ்ந்துடுச்சு. சொல்லப்போனால் அந்த எழுதாத அந்த இடைப்பட்ட காலங்கள் வந்து ரொம்ப வருத்தமான வேதனையான காலங்கள் தான். பொதுவாகவே கவிதை எழுதுறதுக்கு வந்து கமலாதாஸ் சொன்ன மாதிரி ஒரு தனிமை தேவைப்படுது. சொல்ல தனியாக வாழ்கிறவங்க மேபி அவங்களுடைய வாழ்க்கையிலேருந்து அவங்க சொல்லியிருக்கலாம், ஆனால் அது உண்மையாகவும் இருக்குது, எனக்கு அது உண்மையாகவும் படுது. தனிமைங்கிறது வந்து புறத்தனிமை மட்டும் கிடையாது, அகத்தனிமை ஒன்று வேணும் நமக்கு. எவ்வளவு கூட்டத்தில் இருந்தாலும் அதுக்கு நடுவில் நம்ம தனியாக உணர்றதுக்கான ஒரு ஸ்பேஸ் வேணும். அது எங்கேருந்து கிடைக்கும் அப்படின்னா, நம்மளுடைய தினசரி வாழ்விலிருந்து ஒரு சின்ன விடுதலை நமக்கு கிடைக்கிறப்ப தான் அந்த அகத்தனிமை நமக்கு கிடைக்கும். அந்த அகத்தனிமை எனக்கு இந்த இடைப்பட்ட காலங்களில் கிடைக்கல. என்னோடய வாழ்க்கையில் சில நடந்த சில பர்சனலான விஷயங்கள்னால அது கிடைக்கல. எப்போவுமே ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரியான அல்லது தொடர்ந்து நம்மளுடைய கவனத்தை கேட்குற மாதிரியான விஷயங்கள் வாழ்க்கையில் தினமும் நடக்கிறப்போ என் கவிதைக்கு நான் உண்மையாக இருக்க முடியாது அப்படின்னு தோணுச்சு. அதனால் அந்த காலகட்டத்தில் நான் எழுதலை, எழுதாமல் ஏதோ எழுதுறதை விட எழுதாமல் இருக்கிறது நல்லதுன்னு தோணுச்சு. இன்னொன்று எழுத முடியல அந்த சமயத்தில், அந்த பீரியடில். அதனால தான் மற்றபடி இந்த இடைவெளினால் ஒரு ஷிஃப்ட் நடந்திருக்கும், நடந்திருக்கலாம், கவிதைகளில் நடந்திருக்கு, கண்டிப்பாக நடந்திருக்கு. ஆனால் அந்த ஷிஃப்ட்டுக்காக காத்திருந்து எழுதலை. அதே போல் இப்போ ரெண்டு பேரோட கவிதை உலகங்களும் சொல்லணும் அப்படின்னா, இப்போது அதியமானோட கவிதை வந்து தொடர்ச்சியாகவே வந்து ஒரு அமைதியை நோக்கி நகண்டு போகக்கூடிய ஒரு அம்சமாக பார்க்கலாம். இப்போ அதே மாதிரி உங்களுடைய கவிதைகளில் வந்து அந்த இப்போ அவங்க சந்திரா தங்கராஜ் குறிப்பிட்ட மாதிரி அந்த புறம் சார்ந்த நிறைய விஷயங்கள், அது வந்து நிறைய அடுத்தடுத்த கவிதைகளில் வந்து அது உள்ளே வர்றதை பார்க்கலாம். இப்போ அதே போல் அது இப்போது நிறைய பெண் கவிகள், இப்போது சஹானாவோட கவிதைகள் அதெல்லாம் பார்க்குறப்போ அதில் பெரும்பாலும் வந்து அந்த அதில் அவங்க பயன்படுத்துகிற சொற்கள், படிமங்கள், வேறு வேறு விஷயங்கள் அப்படிங்கிறது வந்து ஒரு லிமிட்டடாக குறைவான அளவு தான் இருக்கும். அதேமாதிரி எமிலி டிக்கின்சனோட சில கவிதைகள் அதே மாதிரி ஒரு அது எல்லாமே ஒரு அமைதியை நோக்கி செல்லக்கூடிய கவிதைகள் அப்படின்னு சொல்லலாம். இப்போது கவிதை வந்து அமைதியை நோக்கி செல்லுதல், அமைதியிலிருந்து விலகி இன்னொரு விஷயத்தை அணுகுதல் அப்படின்ட்டு இருக்குது. இப்போ ரெண்டு பேரோட கவிதைகளுமே ரெண்டு ரெண்டு துருவங்களாக ஒரு இடத்துல இருக்கோ அப்படின்னு தோணுது. அதை பற்றி ரெண்டு பேருமே, இந்த கேள்விக்கு ரெண்டு பேருமே பதில் சொல்லணும்னு நினைக்கிறேன். அமைதின்ற அந்த சொல்லை விட ஆனந்தம்னு சொன்னால் இன்னும் பொருத்தமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஒரு கணம் திகைப்பில் நம்ம மனம் உணர்ற பரவசம்தான் அது என்னோடய கவிதையின் இலக்காக இருக்குது. கவிதைன்றது என்ன? ஒரு திருவிழா நடக்கிற திருவிழா இந்த முனையிலேருந்து அந்த முனை வரைக்கும் நடந்து போகிற போல் இருக்கணும், அந்த அனுபவத்தை அடையணும். அப்படி தான் நான் கவிதையை பற்றி புரிஞ்சு வச்சுருக்கேன். அப்படி தான் என்னோடய கவிதையில் இருக்குன்னு விரும்புகிறேன், அப்படி இருக்குதுன்னு நம்புகிறேன். எனக்கு வந்து அது அப்படியே ஆப்போசிட்டான ஒரு விஷயம். ஒரு கொந்தளிப்பான ஒரு கடலில் நடுவில் இருந்து கரைக்கு சேர்ற மாதிரியான விஷயம்தான் என்னோடய கவிதைகள். அமைதியை நோக்கி, அந்த அமைதியை நோக்கி கவிதைகள் செல்லலாம். நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த கவிதைகள் அமைதியை நோக்கி செல்கிற மாதிரி இருக்குதுன்னு சொல்லுங்கள். எம்லி டிக்கின்சன் கவிதைகள்லாம், என்னோடய கவிதைகள் வந்து நான் என்ன அமைதியை நோக்கி எடுத்து செல்கிறதுக்காக எழுதுகிறேன். ஸோ நீங்கள் அதை வந்து அதனால் வாசிக்கிறப்போ வந்து அந்த கவிதையில் அந்த அமைதி இல்லை மேபி. எனக்கு அந்த அமைதியை எடுத்துக்கிட்டு கவிதையில் அந்த அமைதியின்மையை கடத்திடுறேன். அதான் நண்பர்கள் வேறு யாராவது. வணக்கம். இப்போ பொதுவாக கவிதை சிந்தனை இருக்கக்கூடிய நபர்களுக்கு வந்து அதே உணர்வில் இருக்கும் பொழுது பார்க்குற எல்லாமே சில கவிதைகளாக தெரியும்.
ஆனால் எதை வந்து கவிதையாக வடிக்கிறதுன்றதில் ஐடென்டிஃபை பண்ண முடியாது, சில குளறுபடிகள் ஏற்படும். ஏன்னா அதே தாட்டில் இருக்க எல்லா காட்சிகள் பார்க்கறது போட்டில் போடுறது எல்லாமே நம்ம கவிதையாக மாறும். இதில் செலக்ட் பண்ணுறீங்க நம்ம இதுதான் எழுதணும், இதை எப்படி ஷார்ட்லிஸ்ட் பண்ணுறோம், இது தேவையில்லை. சில நேரம் கவிதைக்கான கரு கிடைக்கும், ஆனால் வார்த்தைகள் கிடைக்காது, வார்த்தைகளே கிடைக்காது, அந்த சொல் நமக்கு அகப்படாது. அப்போ இதை எப்படி டிசைட் பண்ணுறது? பிகாஸ் இதே தாட்டில் இருக்கனால ஒரு கவிதை சிந்தனையே அந்த எண்ணங்கள் திருப்பி திருப்பி வரும். அப்போ ஹவு டு டிஃப்ரென்ஷியேட், எப்படி ஃபஸ்ட்டு ஷார்ட்லிஸ்ட் பண்ணுறது, செகண்டு கரு கிடைச்சி சொல் கிடைக்காத எப்படி கையாடுறது அப்படின்றது இளைய கவிஞர்களுக்கும் சரி, இல்லை நீங்கள் எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறீங்க? மொதல் வந்து ஒரு கவிதை மனநிலையிலையோ கவிதை பார்வையிலையோ எப்பவும் இருக்கிற மாதிரி வாழ்க்கையை அனுபவிக்கிறது இல்லை. மேபி நம்ம வந்து ஒரு விஷயத்த பார்க்குறப்போ அதை ஒரு அதோட அழகியலோட அல்லது அதோட கவித்துவத்தோட நம்ம பார்க்கலாம். நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் அப்படி பார்க்க தான் செய்கிறேன். ஆனால் ஒரு அந்த விஷயத்த பார்க்குறப்பயே இதை கவிதையாக மாற்றிடலாமான்னு நிச்சயமாக என்ன வர்றது கிடையாது. என்னோடய கவிதைகள் பொதுவாக அகம் சார்ந்து இருக்கிறதுனால நான் எப்போ எழுதுறேனோ எழுத உட்காறேனோ அப்போது இந்த பார்த்த விஷயங்கள் அந்த நான் எழுத போகிற உணர்வுக்கு என்ன சொல்கிறது அதை வெளிப்படுத்துகிற அல்லது வந்து அதை குறியீடாக கொண்டு வர முடிகிற நான் ஏற்கனவே பார்த்த விஷயங்கள் அது வந்து பல வருஷங்களுக்கு முன்னாடி கூட. இப்போ இந்த தொகுப்பில் வந்து ஒரு பனிக்கரடி பற்றி ஒரு கவிதை இருக்கும், பனிக்கரடி உள்ளே வர மாதிரி. அது வந்து கிட்டத்தட்ட 12-13 வருஷங்களுக்கு முன்னாடி நான் பார்த்த ஒரு விஷுவல். அது வந்து இப்போ சமீபத்தில் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி அந்த கவிதை எழுதுகிறப்போ அந்த உணர்வுக்கு பொருத்தமான விஷுவல் அந்த 13 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த ஒரு காட்சி உள்ள மூளை வந்து நம்ம மனித மூளை வந்து ரொம்ப அபாரமான விஷயம். எப்பயோ பார்த்ததை வந்து இப்போது நடக்கிறதுக்கு கோரிலேட் பண்ணி எடுத்துகிட்டு வர முடியும். அதனால் ஸோ தினசரி பார்க்குறப்ப இதை கவிதையாக மாற்றலாமா அப்படிங்கிற என்ன பொறுத்த வரைக்கும் அப்படி என்ன கிடையாது. எழுதுகிறப்போ நம்ம பார்த்த விஷயங்களில் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதை ஒரு கோர்வையாக கொண்டு வர அதற்கு பொருத்தமான அல்லது அந்த ஃப்ரேம் ஒர்க்குக்குள்ளே ஃபிட் ஆகிற மாதிரியான விஷுவல்ஸ் நம்ம எடுத்துகிட்டு வரோம், எங்கேருந்தோ எடுத்துகிட்டு வரோம். அதுதான் மற்றபடி கவிதை கரு சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது கான்ஷியஸாக நடக்கிறது கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் மட்டும்தான் சொல்கிறேன், கான்ஷியஸாக நடக்கிறது கிடையாது. எழுதணும், இந்த விஷயத்தை நம்ம எழுதணும், எழுதாமல் இருந்தோம் அப்படின்னா அது வந்து திரும்ப திரும்ப நம்மளை ஹார்ன் பண்ணிக்கிட்டே இருக்கும், திரும்ப திரும்ப அது வந்துக்கிட்டே இருக்கும். சொல்லப்போனால் இப்போ ஒரு 2 வருஷம் முன்னாடி புத்தக கண்காட்சியில் வந்து அது ஒரு சாதாரண ஒரு நிகழ்வாக கூட இருக்கலாம் அல்லது அது மனம் வந்து அசாதாரணமாக உணர்கிற ஒரு விஷயமா இருக்கும். ஒரு 2 வருஷம் புத்தக கண்காட்சி முன்னாடி நானும் சந்திராவும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம். அப்போ ஒரு நிலா பௌர்ணமி முழு நிலா வந்திருக்கு, சந்திரா நிலா 2 இவ்வளோ தான் பார்க்குறேன் நான். அதுக்கு அந்த நல்ல பெரிய ஒரு மஞ்சள் நிலா இந்த விஷுவல் வந்து இந்த விஷயம் வந்து திரும்ப திரும்ப மனசில் ஓடிக்கிட்டே இருக்குது. அது வந்து எழுதிட்டேன் அப்படின்னா நான் அதில் இருந்து விடுதலை ஆகிடுவேன், அவ்வளோதான். ஸோ அப்போது அந்த விஷுவலை எழுதுவோம், எழுதுகிறேன் ஒரு கவிதையாக கொண்டு வரேன். இதில் ஒரு கவிதை இருக்கும், இந்த தீனின்ற பாதம் தொகுப்பில் சந்திராவுக்கு எழுதின ஒரு கவிதை இருக்கும். மற்றபடி ஒரு கவிதை எழுதணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கருவை தேடுறது அல்லது ஒரு கருத்தை தேடுறது அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் கிடையாது. கவிதைங்கிறது எடிட்டிங் தான், எடிட்டிங்கின் கலைன்னு சொல்லலாம். அதை நமக்கு தோன்றதெல்லாம் கவிதையாக எழுதிட முடியாது, அதை தெரிவு செய்யறதான் ஒரு கலைஞனோட வெற்றி இருக்குன்னு நினைக்கிறேன். அது எதை அடிப்படையாக வச்சு இதை கவிதையாகும் அப்படின்னு எப்படி நம்ம தெரிவு செய்கிறது அப்படின்னு அதுக்கு ஒரே அளவுகோல், நம்ம வாசகனாக இருந்து அதை பார்க்க வேண்டியது தான். நம்ம வாசகனாக அது கவிதை அனுபவத்தை நமக்கு மீண்டும் கொடுக்குதா? ஒரு கவிதைனா அது ஒரு அனுபவத்தை முதல்ல கொடுக்குது, அதே நிகழ்வு மீண்டும் ஒரு வாசகனாக இருந்தாலும் நம்மளால் மீண்டும் எழுப்பிக்க முடியுதா? அந்த அளவுகோலை வச்சு தான் அதை தெரிவு பண்ணுறது. அப்படி தான் எழுதுகிறேன். அதே போல் ரெண்டு பேர்ட்டையுமே பொதுவான கேள்வி. இப்போ கவிதை எழுதுதல் அப்படிங்கிறதுக்கு வந்து இப்போ வாசிக்கிறது கவிதை எழுதுறது அதை தாண்டி சில விஷயங்கள் வந்து கவிதையை தூண்டக்கூடியதாக இருக்கும், இதுதான் அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போது
இப்போ தேவதேவன் அவருடைய இது பார்த்தோம்னா அவர் அன்றாட நிகழ்வுகள்லேயே வந்து ஒரு இசையை கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிடுவார். அதே போல் வெறுமனே தண்ணீரை பார்க்குறதே வந்து ஒரு கவிதை தூண்டுகோலாக இருக்கும் தேவதச்சன் குறிப்பிடுவார். அதே போல் வேணு சூர்யா வந்து நிறைய பாடல்கள் அந்த மாதிரி கேட்பார், அது வந்து ஒரு வகையில் தூண்டுகோலாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அதுக்கு சம்மந்தம் இல்லாத ஏதாவது விஷயம் வந்து அதுக்கு தூண்டுதலாக இருக்குதா? கவிதைக்கான தூண்டுதல் அது எப்போ எந்த கணத்தில் நிகழ்ந்து நம்ம எதிர்பார்த்துக்கிட்டே ஒரு தூண்டில் போட்டு காத்துக்கிட்டு இருக்க போல தான் காத்துக்கிட்டு இருக்கணும். அப்போ சிலது நமக்கு ஆகப்படும். இப்போ தெருவில் ஒரு வண்ண கோழி குஞ்சுகள் வியாபாரி ஒருத்தர் அது பெரிய கூண்டு எடுத்துக்கிட்டு வர்றாரு. பழைய புத்தகங்களுக்கு ஒரு புத்தகங்களுக்கு ஒரு கோழி குஞ்சு அப்படின்னு அவர் குவி விற்க முயற்சி பண்ணுறாரு. சிறுவர்கள் பழைய புத்தகங்களோட ஓடுறாங்க தெருவில். அது பார்க்குறோம் ஒரு நிமிடத்தில் அங்கே ரெண்டு கையிலையும் பழைய புத்தகம் பார்த்து சில நிமிடங்களில் ரெண்டு கையில் ஒரு புதிய கோழி குஞ்சாக மாறுது. அது ஒரு நிமிடம் திகைப்பாக இருக்குது. உயிர் உள்ள பொருட்களுக்கும் உயிர் இல்லாத ஜட பொருட்களுக்கும் நடுவில் இருக்கிற அந்த கோடு ஒரு நிமிஷம் அழிஞ்சி நம்மளை மயக்கம் காட்டுது. உயிர் உள்ள பொருளுக்கும் உயிர் இல்லாத பொருளுக்கும் பெரிய கோடு ரொம்ப சின்னது தான், அது எப்போ வேணால் மாற்றிக்க முடியும் போல் இருக்குது அப்படின்னு ஒரு திகைப்பு ஏற்படுது. சரி, இது கவிதையாக மாறுமோ, இது போல் விஷயங்கள் கவிதையாக மாறுமோ, அப்போ நம்ம முயற்சி பண்ண வேண்டியதுதான். சில சமயம் அது வெற்றியும் பெறுது, சில சமயம் வெற்றி பெறாமல் போகுது. இப்போ என்ன மாதிரியான விஷயங்கள், அதாவது கவிதைக்கு தொடர்பில்லாத இந்த மாதிரியான விஷயங்கள் கவிதையை தூண்டும் அப்படின்னா, எனக்கு வந்து அன்றாடத்திலிருந்து ஒரு விடுதலை, தினசரி நம்ம செய்ய வேண்டிய கடமைகள்லேருந்து ஒரு லீவே, அதாவது நிறைய பொறுப்புகள் வந்து சுமந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது எப்போவுமே. ஸோ பொறுப்புகளும் கவிதை தன்மையும் ஒரே சமயத்தில் இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் எனக்கு. அப்புறம் ஒரு சின்ன ஒரு மறதி தேவைப்படுது, நம்ம வந்து இந்த வாழ்க்கையில் என்னவா இருக்கும் அப்படிங்கிற ஒரு மறதி தேவைப்படுது. உதாரணத்துக்கு என்னோடய குழந்தைய கூட்டிகிட்டு ஒரு நாள் பில்லா பிளானட்டேரியம் போயிருந்தேன். போகிறப்போ இந்த பக்கம் ஷோ, அது ஏதோ 3D ஷோ ஒன்று இருக்குது, அதை ஆரம்பிக்கிறது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. சரி, இந்த பக்கம் இந்த செடி மரம் செடியெல்லாம் இருக்குது, அதெல்லாம் போய் பார்த்துட்டு வரலான்ட்டு உள்ளே போகிறோம். போகிறப்போ அவள் வந்து எனக்கு சின்ன ஒரு கீழே ஒரு பூ இருந்தது, வேணும்னு கேட்டால் எடுத்து கொடுத்தேன். அதுக்கப்புறம் இன்னொரு பூ இதே மாதிரி வேணும்னு கேட்குறாள். பார்த்தா அங்கே எங்கேயுமே எந்த பூவுமே அந்த பூ மாதிரி ஒரு பூ கூட கிடையாது. அப்போது நான் வந்து அவள் அல்லல எனக்கு இந்த பூ மாதிரி இன்னொன்று வேணும் வேணும், ஏன்னா கீழே விழுந்துருச்சு, இன்னொன்று வேணும்னு அழறா. நான் இல்லைமோ இங்கே கிடைக்காது, நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம், கிடைக்கல. இல்லை வேணும்னு என்ன சொல்கிறது அவள்கிட்ட, நீ வந்து இந்த இன்னொரு பூவை தேடக்கூடாது, இன்னொரு வனத்தை தேடணும், இன்னொரு காட்டை தேடணும், நீ தேட வேண்டியது இந்த இடம் கிடையாது அப்படின்னு சொல்கிறேன். அப்போ அந்த மொமெண்ட்டில் வந்து டக்குன்னு அந்த மொமெண்ட் வந்து ஃப்ரீஸ் ஆகிடுது மனசில். மொதல் இந்த சோப்பில் மொதல் கவிதை அது தான் இருக்கும், நீ தேட வேண்டியது இன்னொரு பூவை அல்ல, இன்னொரு வனத்தை அப்படின்னு. ஸோ நமக்கு வந்து ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு மொனாட்டனஸ் ஒரு மொனாட்டனியிலேருந்து விடுதலையை கொடுக்கக்கூடிய மொமெண்ட்ஸ் வந்து கவிதையாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதே போல் ஒரு ட்ரெயினில் வந்துக்கிட்டு இருக்கப்போ காவேரி ஆறு கீழே ஓடிக்கிட்டுருக்கு ஒரு ட்ரெயின் பாலம் மேலே, அப்போது ஜன்னல் ஓரமாக உட்காந்துட்டு இருக்க ஒரு பொண்ணு வந்து, அவள் அப்போ வரைக்கும் பக்கத்தில் இருந்தவன்ட்டு பேசவே கிடையாது, திடீர்னு ட்ரெயினில் வெளியில் எட்டி பார்த்துட்டு ஆறு ஓடுது. அந்த ஆறு வந்து அவளை பரவசப்படுத்திடுது. டக்குன்னு பக்கத்துலேருந்து கூப்பிட்டு பாரு, இந்த பாருங்க ரயிலில் பாலத்துக்கீழே நான் ஆளை ஆரை பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்கிறான். உடனே அவன் வந்து அப்படிங்க அப்படின்னு சொல்லி இப்போ ஏதோ பேச ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு வந்து திரும்ப சென்னை வந்து சேர்ற வரைக்கும் அந்த ஆறு கதைகள் இதெல்லாம் அப்படியே என் மனசில் ஓடிக்கிட்டுருக்கு, எந்தெந்த ஆறுகளுக்கு நான் போயிருக்கேன், எந்தெந்த நதிகளில் நீந்தியிருக்கேன் அப்படின்னு. அது ஒரு நல்ல அனுபவமாக இருந்தது, ஒரு ரயில் பயணத்தில் ஒரு நதி நீராடுதல் நடந்த மாதிரியான ஒரு விஷயம். ஸோ அதான் இந்த மொனாட்டனி பிரேக் ஆகிறப்போ, நம்மளை வேற இடத்துக்கு கொண்டு போகிற ஒரு சில விஷயங்களை நம்ம பார்க்குறப்போ நடக்கிறப்போ அது மனசில் பதிகிறப்போ அது வந்து கவிதைகளாக உருமாறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ பாடல்கள் கேட்குற மாதிரி பயணங்கள் போகிறது வந்து ஒரு மிகப்பெரிய விடுதலையை கொடுக்கும் மனசளவில் நமக்கு. அதுவும் தனியாக பயணம் போட்டால் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு தனிமையை மனதளவில் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய இந்த தனிமை வந்து எப்படி அப்படின்னா, இந்த உலகம் மொத்தத்து கூட நான் இருக்கிற மாதிரியான தனிமை.
அதாவது இப்போ நமக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சவங்க அப்படி யாராவது கூட வந்தாங்கன்னா நிச்சயம் நம்ம தனிமையாக உணர்றதுக்கான வாய்ப்பு கிடையாது. பட் நான் தனியாக ஒரு பயணம் போகிறப்போ யாருமே இல்லாமல், அதாவது முன்ன பின்ன என்னை அறிமுகம் இல்லாத ஒரு, என்னை யாருக்கும் தெரியாத, யாரையும் எனக்கு தெரியாத ஒரு இடத்துக்கு நான் போகிறப்போ அந்த எல்லாரும் எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துடுது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் அந்த கவிதை மனத்துக்கு கொண்டு போகிறதுக்கு. மாயா அதியமான் இவர் வணக்கம். உங்களோட தொடர்ச்சியாக உங்களோட உரையாடல் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது வாழ்க்கையிலிருந்து கவிதைகளை வந்து எப்படி எடுத்து அந்த தருணங்களை எழுதுறதை பற்றி தொடர்ச்சியாக உரையாடிக்கிட்டே இருக்கீங்க, ஒரு அசல் கவிஞர்கள் போல் யதார்த்தமாக இருக்குது. எனக்கு உங்ககிட்ட கேட்கக்கூடிய ஒரு கேள்வி வந்தாங்கன்னா, கவிதைக்கு வெளியில் இருந்து நீங்கள் ஒரு கவிதை எழுதுறீங்க, அந்த கவிதைக்காண்டி ஒரு ஃபார்ம் உங்ககிட்ட இருக்குது, தொடர்ச்சி அது உங்ககிட்ட ஆப்ரேட் ஆகிட்டே இருக்குது. உங்கள் இரண்டு பேருடைய தொகுப்பையும் முழுசாக படித்ததில் நான் கேட்கக்கூடியது என்னென்னா, ஒரு வழக்கமான ஒரு மொழிநடை அடுத்த கவிதைக்கும் அடுத்த கவிதைக்கும் அடுத்த கவிதைக்கும் இப்படியே வந்துகிட்டே இருக்கு. அது ஒன்றும் தப்பு இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். ஆனாலுமே அந்த கவிதைக்கு அடுத்து நீங்கள் என்றைக்காச அந்த கவிதைக்கு வெளியில் இருந்து அதை ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? நம்ம ஒரே மாதிரியான ஒரு கவிதைகள் எழுதிக்கிட்டே இருக்கோம், அதேதான் கண்டென்ட் வேறையாக இருக்கலாம் பட் வடிவம் ஒரு ஒன்றா இருக்குது. கொஞ்சம் நம்ம வந்து வேறு வேறு கவிதைகள் நிறைய வாசிப்போம் இல்லையா வெளியிலிருந்து, அப்படி வாசிக்கும் போது கவிதைக்கு வெளியிலிருந்து வாசிக்கும் போது நான் ஏன் ஒரு நீளமான கவிதைகளை இது வரைக்கும் நான் முயற்சி செய்கிறேன், நான் ஏன் ஒரு தொடர் கவிதைகளை இதுக்கு முயற்சி செய்யலை, நான் ஏன் ஃப்ரோஸ் பயத்தை வந்து இது வரைக்கும் நான் முயற்சி செய்யலை அப்படிங்கிற ஒரு கவிதை உங்களோட கவிதைக்கு வெளியிலிருந்து நீங்கள் ஒரு வாசகனாக உங்கள் கவிதைகிட்ட இருந்து நான் வந்து இது அடுத்த வாட்டி நான் வந்து இது பண்ணணும் அப்படிங்கிற தனிப்பட்ட முறையில் நீங்கள் முயற்சி செஞ்சுருக்கீங்களா அப்படிங்கிறது? முயற்சி செஞ்சுருக்கீங்களா ஏன் யோசிக்கலாம் இல்லை, அது வரைக்கும் அது மாதிரி இது வரைக்கும் நான் யோசித்தது இல்லை. என்னென்னா கவிதையை வந்து நான் ஒரு கிராஃப்டாக பார்க்கல, ஒரு எக்ஸ்ப்ரெஷனாக தான் பார்க்குறேன். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு ஒரு விடுதலை வேணும் அந்த மொமெண்ட்லேருந்து, அந்த ஒரு ஒரு எக்ஸென்ட்ரிசிட்டியிலேருந்து எனக்கு ஒரு விடுதலை வேணும், அதுக்காக எழுதுகிறேன் அவ்வளவுதான். அதற்கு மேலே கவிதையை வந்து ஒரு ஒரு பரிசோதனை முயற்சியாக அப்படி பண்ணி பார்க்குற மாதிரி கவிதை எனக்கு இல்லை. கவிதை வந்து எனக்கு ரொம்ப ஒரு நெருக்கமான ஒரு சிநேகிதம் மாதிரி இருக்குது. ஸோ ஒரு ஃப்ரெண்டு கூட நம்ம வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்க முடியாது, அது ரொம்ப எனக்கு ரொம்ப ஆத்மாத்மான ஒரு விஷயமா கவிதை இருக்குது. ஸோ நான் வந்து என்னோடய கவிதைக்கு நான் முக்கியம் உண்மையாக இருக்கணும் முதல், என்னோடய கவிதை என் கவிதை உண்மையாக இருக்கணும், என் கவிதைக்கு நான் உண்மையாக இருக்கணும். நான் ஒரு ஒரு பரிசோதனை முயற்சிக்காக ஒரு கவிதையை நான் எழுதவே முடியாது, என்னால் இப்படி எழுதி பார்க்கலாம் அப்படி எழுதி பார்க்கலாம்னு என்னால் நிச்சயமாக எழுதவே முடியாது. ஆனால் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, ஒரே மாதிரி கண்டென்ட் வேறையாக இருந்தாலும் ஒரே மாதிரி ஃபார்ம் திரும்ப வர்றது வந்து அந்த மன அமைப்பை பொறுத்து இருக்குது, யார் எழுதுகிறாங்களோ அவங்களுடைய மன அமைப்பை பொறுத்து இருக்குது. இப்போ இந்த மன அமைப்பு மாறுறப்போ, இப்போ மதார் கேட்டார் மொதல் ஒரு 7-6 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தொகுப்பில் எழுதினது போல் இப்போ இந்த தொகுப்பில் இல்லை, அந்த ஒரு ஷிஃப்ட் இருக்குது. ஸோ அந்த ஷிஃப்ட் உள்ளே நடக்கிறப்போ வெளியில் அது கவிதைகள்லேயும் வரும்னு நினைக்கிறேன். மற்றபடி அதுக்காக மெனக்கெட்டு பண்ணுறது எனக்கு ஏதோ ஒரு விதத்தில் அதுக்கு உண்மையாக இல்லாத மாதிரி ஒரு உணர்வு வருது. கவிதை வடிவங்களில் பரிசோதனை முயற்சிகள் செய்ய எனக்கு பெரிய ஆர்வங்கள் இல்லை. இப்போ உலக கவிதைகளின் போக்கு என்ன அதுபோல் எழுதி பார்க்கலாம், அதுபோலாம் பெரிய ஆர்வங்கள் இல்லை. கவிதை எழுதப்படுவதின் நோக்கம் என்ன, அதை நம்ம இப்போ எழுதுகிற வடிவமே அது ஒருங்க செய்யுதா, அதில் தான் ஆர்வமாக இருக்குது. இது கவிதையை அனுபவத்தை இன்னொருத்தருக்கு எழுப்ப அதிகபட்ச சாத்தியங்கள் உள்ளதா, அதில் தான் கவனமாக இருக்குது. வடிவ பரிசோதனைகளில் எனக்கு பெரிய ஆர்வங்கள் இல்லை. காலப்போக்கிலும் மெல்ல மெல்ல மாறவும் செய்யும் தான். இப்போ இசைத்துறையெல்லாம் ரகுமான் சொல்கிறார், 5 வருஷத்துக்கு வரும்போது நான் என்னை கலைச்சிப்பேன், என்னுடைய பழைய பாணியை பார்த்து புதிய பாணியாக வரும். கவிதையில் அப்படிலாம் நிகழும்னு எனக்கு தோணலை. இப்போ வடிவ பாணிகள்லாம் மாற்றுறது அப்படி நிகழும்னு தோணலை. அது கவிதைக்கு நம்ம வெளியே வந்துவிடுமோன்னு தான் பயமாக தான் இருக்குது. அதனால் இப்போ எனக்கு என்ன இயல்பாக வருதோ, கவிதை அனுபவத்தை நிகழ்த்த எனக்கு எது சாத்தியமாக எளிமையாக இயல்பாக வருதோ அதை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். மாற்றங்கள் தன்னியல்போ நிகழ்ந்தால் அதுவும் ஓகே தான். இறுதியாக ஒரு கேள்வி, இப்போ கவிதையில் வந்து ரெண்டு விஷயங்கள் நடக்கும். ஒன்று வந்து அந்த கவிஞருக்கு பின்னாடி உள்ள ஒரு ஒரு அவரோட பழைய விஷயம்னு ஒன்று இருக்கும், அதுமாதிரி அவர் எதிரே பார்க்கக்கூடிய ஒரு விஷயம், ரெண்டு விஷயம் இருக்கும்.
இப்போது இப்போ துரையோட கவிதைகளில் பார்த்தீங்கன்னா அந்த அவரோட ஊர் அந்த நிலம் வந்து அவருக்கு பின்னாடி அவர் முதல்ல இருந்தே இருந்தது, அதை அடிப்படையாக கொண்டு இப்போ உள்ள கவிதையை கட்டமைப்பார். அதே போல் சந்திரா தங்கராஜுடைய கவிதைகள்லேயும் அந்த இடம்ங்கிறது பின்னணி அவருக்கு அவங்களுக்கு பின்னாடி உள்ள விஷயம் வந்து அந்த கவிதைக்கு பின்னணியாக அமையும். அதுபிறகு இப்போ நெகிழனோட கவிதைகள் வந்து அவர் முன்னாடி பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும், அது இப்போ உள்ள ஒரு விஷயமாக இருக்கும். இந்த மாதிரி ரெண்டு விஷயங்கள் கவிஞர்கள் வந்து கவிதையில் பெரும்பாலும் இயங்கும். அதே போல் இப்போ நீங்கள் அந்த காசி கவிதைகள் குறிப்பிட்டு எழுதியிருக்கீங்க, அது வந்து இப்போ நீங்கள் இப்போவும் பார்த்து எழுதுறது இல்லை, இப்போ பார்த்து எழுதுறது இப்போ நீங்கள் முன்னாடி அதுக்கு பயணம் பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லை, சமீபமாக ஒரு விஷயத்தினால எழுதுனது. அதேமாரி உங்களுக்கு பின்னாடி உள்ள விஷயமா அந்த முதல் தொகுப்பில் உள்ள விஷயங்கள் இருக்குன்னு நினைக்கிறேன், அந்த தனிமை அந்த மாதிரியான விஷயங்களை வந்து பின்னணியாக எழுதுகிறாங்க. அதே போல் அதியமானோட கவிதைகளில் வந்து எல்லாமே வந்து இன்றைக்குள்ள விஷயங்களாக தான் இருக்குது, அதாவது இப்போ பார்க்குற ஒரு விஷயம் அப்படிங்கிறது தான் அதை கட்டமைச்சு அது எழும்பக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அதில் பின்னணி அப்படிங்கிறது அந்த கவிதையில் இல்லை, பின்னாடி உள்ள விஷயம் அப்படிங்கிறது இல்லை. ஸோ இந்த அம்சத்தை வந்து ரெண்டு பேரும் எப்படி புரிஞ்சுக்கிறீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிறது வந்து பின்னணின்னு சொல்கிறது வந்து ஒரு காடு இல்லை அது அவங்க வாழ்ந்து வந்த நிலப்பரப்பு. அதாவது எது நம்ம மனசில் ரொம்ப அழுத்தமாக பதிஞ்சிருக்கோ அது நம்மளை எழுத்தில் வெளிப்படும். எனக்கு இப்போது சந்திரா மிளகு தொகுப்பு எடுத்துட்டிங்கன்னா முழுக்க காடு மலை தொடர்ச்சி அது சம்மந்தமாக எனக்கு சந்திரா பர்சனலாகவும் தெரியும் அப்படிங்கிறதுனால அவங்க அதை பற்றி நிறைய பேசி நான் கேட்டிருக்கேன். ஸோ அதே போல் துரை வந்து கடல் ஒரு கடல் நிலப்பரப்புலேருந்து கடல் சார்ந்த ஒரு நிலப்பரப்புலேருந்து வந்தவர் அப்படிங்கிறதுனால கடல் வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு விஷயம். அது திரும்ப திரும்ப அதாவது ஒரு குழந்தை பருவத்திலேருந்து நம்ம அதை திரும்ப திரும்ப பார்த்துட்டு வரப்போ நம்ம நம்மளுடைய கவிதைகள் அது வரலை அப்படின்னா தான் ஆச்சரியம். இப்போது என்னோடய கவிதைகளில் அந்த மாதிரி ஒரு பாஸ்ட்லேருந்து எதுவும் எடுத்துகிட்டு வரலை அப்படிங்கிறது யோசிச்சு பார்த்தா ஆமாம் சரி தான், அப்படி ஒரு கடந்த கால வாழ்க்கையிலேருந்து எதுவுமே எடுத்துகிட்டு வரலை. எடுத்துகிட்டு வரலன்னா அதுலேருந்து ரெஃபரன்சஸ் வந்திருக்கலாம், ஒரு விஷுவல் வந்திருக்கலாம். இப்போ வந்து ஒரு கருவேல மரம் அனலில் உடையிறப்போ உருக எரியிறப்போ பிசின் வழியும் அந்த மாதிரி சின்ன வயசில் பார்த்துருக்கேன் நான், அது வந்து ஒரு கவிதையில் வந்திருக்கும். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த விஷுவல்ஸை நம்ம பார்த்த விஷயங்கள் அந்த ரெஃபரன்சஸ் கவிதைகளுக்குள்ளே வருமே தவிர ஒரு பின்னணியாக அது இது வரைக்கும் என்னோட கவிதைகள் எதுவுமே இல்லை. என்ன ஏன் அப்படின்னா ஒவ்வொரு மனமும் வித்தியாசமானது தானே. இப்போ எனக்கு எப்படின்னா இந்த தருணத்தில் இந்த மொமெண்ட்டில் நான் என்னவா இருக்கேனோ அதுதான் என்னோடய கவிதை. முடிஞ்சு போன ஒரு விஷயம் அல்லது வந்து நினைவில் இல்லாத ஒரு விஷயத்தை நான் எழுத முடியாது. ஸோ எனக்கு இப்போது எது ரொம்ப என் மனதில் ஆதிக்கம் செலுத்துது, எதை நான் வெளியேற்றணும், எதை நான் வந்து பதிவு பண்ணணும், எதை நான் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன், இந்த மொமெண்ட்டில் நான் என்னவா இருக்கேனோ அதுதான் என்னோடய கவிதைகளில் வெளியில் வருது. அதனால் ஒரு கடந்த காலத்தை பற்றியான பின்னணிகள் பற்றியாடற ஒரு காட்சியோ எதுவோ என் கவிதைகள் இல்லைங்கிறது வந்து சரிதான். இப்போது இந்த மொமெண்ட்டில் நீங்கள் உட்காந்து காசியை பற்றி ஒரு கவிதை எழுது அப்படின்னு சொன்னால் என்னால் முடியாது. ஆனால் அது கொஞ்சம் ஒரு அந்த உணர்வு ஒரு திரும்ப அந்த இடத்த பற்றி ஞாபகங்கள் இதெல்லாம் யோசிக்கிறப்போ அந்த ஒரு கொந்தளிப்பான ஒரு உணர்வு திரும்ப வரப்போ அல்லது ஒரு அமைதியான ஒரு இடம் வரப்போ அது காசியோட சம்மந்தப்படுறப்போ மறுபடியும் அதை எழுதலாம். கடந்த காலத்தில் இந்த எடுத்துகிட்டு வரலங்கிறதுக்கு காரணம் அதுவாக தான் இருக்குது. ஏன்னா மோஸ்ட்லி நான் வந்து நிகழ்காலத்தில் அந்த தருணத்தில் இருக்கிற ஆளாக தான் இருக்கேன். கவிதைக்கு ஒரு பின்புலங்கிறது அடிப்படை தேவை கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். அது ஒரு கூடுதல் அழகு தான், கூடுதல் தேவை தான். கவிதைங்கிறது என்ன, நம்ம தமிழ் எழுதல் தமிழர்களுக்கு மட்டுமே எழுதுறத பொருள் கிடையாது. கவிதைங்கிறது உலகத்தில் உள்ள அத்தனை மானுட மனங்களுக்கும் பொதுவாக தான் எழுதுறோம். அத்தனை மானுட மனங்களுக்கும் அது தொடர்பு கொள்ளணும், கம்யூனிகேட் ஆகணும். அந்த விஷயந்தான் கவிதைக்கு அடிப்படை தேவையாக இருக்குது. அதுக்கு பின்புலமாக இருக்கிற நீங்கள் சொன்ன விஷயங்கள்லாம் கூடுதல் அழகு தான், அது இருந்தால் ஓகே, இல்லைனாலும் அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. சிலருக்கு அது இயல்பாக இருக்கும், கூடவே வரும், சிலருக்கு வராது. எனக்கு பெரும்பாலும் அப்படி எந்த இதுவும் நான் இக்கணத்தின்
சிந்தனையாளனாக தான் இருக்கு. இந்த கணத்தை பற்றியே தான் யோசிக்கிறவனாக இருக்கிறேன். அது எல்லா மாடு மலக்கும் தொடர்பு கொள்ள போதுமானதாக இருக்குது. அடிப்படையில் அது நிறைவாக தான் இருக்குது. அதுதான் நினைக்கிறேன். நன்றி. ஒரு சிறப்பான கலந்துரையாடலை முன்னெடுத்து சென்றதற்கு கவிஞர் மதார் அவர்களுக்கும் பங்கேற்ற கவிஞர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து இந்த பங்கேற்ற கவிஞர்களை கௌரவிக்கும் நிகழ்வு கவிஞர் சம்யுக்த மாயா அவர்களை கௌரவிக்க கவிஞர் மோகனரங்கன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். கவிஞர் அதியமான் அவர்களை கௌரவிக்க கவிஞர் தேவதேவன் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். இந்த நிகழ்வுக்கு ஆலோசனை வழங்கியதிலிருந்து இந்த நிகழ்வை மட்டுறுத்தியது வரை எங்களுக்கு உதவியாக இருந்த கவிஞர் மதார் அவர்களை கௌரவிக்க சுதி டிவி கபிலன் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம்.